Hello everyone, welcome to my today's crafts. நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் பானு பாத்திமாவோட ட்ரெஸ் மேக்கிங் தாங்க பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா போட்டு நிறைய நாள் ஆகிடுச்சு, நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்துடலாம். ஓகேங்களா, இந்த ட்ரெஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். நிறைய பேருக்கு வந்து இந்த ட்ரெஸ் பண்ணுறது தெரிஞ்சிருக்கும், பட் தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டால் ட்ரெஸ்லேயே பார்த்திங்கன்னா இதுதான் ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். ஓகேங்களா, அதுக்கு வந்து நம்ம டால்க்கு என்ன ட்ரெஸ் போட போகிறோமோ அந்த துணியை பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருங்க துணியை டால்க்கு ஏற்ற மாதிரி. நம்ம பானு பாத்திமா குட்டியாக இருக்கிறனால நான் ஓரளவுக்கு குட்டி ஸ்கொயர் பீஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓகேங்களா, எடுத்துகிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நான் எப்படி மடித்து கொடுக்கறனோ அந்த மாதிரி மடித்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெண்டாக மடித்தேன், திரும்பவும் அதை மடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கோன் ஷேப்புக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம எந்த டாலுக்கு இந்த ட்ரெஸ் போட போகிறோமோ அந்த டாலை எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. கரெக்டாக மெஷர் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு இந்த மாதிரி கர்வ் மாதிரி வரைஞ்சி கொடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸிங்க அந்த ட்ரெஸ் ரெடி பண்ணுறது. நிறைய பேருக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும், நான் ஆல்ரெடி சொன்னது போல். இன்னுமே எதுவுமே தெரியல, புதுசாக நான் இப்போ தான் டால் எல்லாமே வாங்கியிருக்கேன், புதுசாக நான் எல்லாம் பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தோன்றவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா கீழெல்லாம் நம்ம கட் பண்ணி கொடுத்துட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ரவுண்ட் ஷேப்பில் அந்த துணி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ இதை வந்து நம்ம ரெண்டாக மடிச்சிட்டோம் அப்படின்னா ஹாஃப் சர்க்கிள் மாதிரி நமக்கு வந்துடும். ரெண்டாக மடிச்சிட்டு திரும்பவும் நம்ம என்ன பண்ணலாம், இதோட சென்டர் பிளேஸில் கரெக்டாக நம்ம எந்த டாலுக்கு ட்ரெஸ் போட போகிறோமோ அந்த டால் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு கரெக்டாக அதோட ஷோல்டர் பிளேஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு திரும்பவும் இதை நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி மடித்து கொடுத்துருங்க. மடித்து கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும் இல்லையா. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துல நம்ம கட் பண்ண போகிறோம், ரொம்ப ஈஸி தான், அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஷோல்டருக்கு நம்ம மார்க் பண்ணி கொடுத்தோம் இல்லையா, அந்த பிளேஸ் வந்து நமக்கு தெரியும். அந்த இடத்துல வந்து ரொம்ப குட்டியாக வந்து கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ரொம்ப பெரிய ஹோலா போட்டுறாதீங்க, ரொம்ப குட்டியாக கட் பண்ணிவிட்டு இதோட இந்த நுனி இருக்குது பார்த்திங்களா, இங்கே வந்து ரொம்ப லைட்டாக வந்து கட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அந்த டாலோட ஹெட் இருக்கு இல்லைங்களா, அதுக்காக தான் இது வந்து ஹெட்டு வந்து உள்ளே போகிற அளவுக்கு நம்ம இந்த இடத்துல கட் பண்ணி கொடுத்துட்டோம்னா போதும். ஓகேங்களா, இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம ஹெட் வந்துனா அப்படியே ஹெட் எடுத்து மாட்ட மாட்டோம், அந்த ஹெட்டை தனியாக ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம இந்த டாலை வந்து இதை இன்சர்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் ரெண்டு ஹோல் வந்து தெரியுதுங்களா, பிரித்து பார்த்தோன்னா அந்த சைடு ரெண்டு ஹோல் தெரியும். இதில் வந்து கையை அப்படியே போட்டுட்டு கார்னரில் வந்து பெரிய ஹோல் கட் பண்ணி கொடுத்தோம் இல்லையா, இதில் வந்து அப்படியே நம்ம கழுத்தை மாட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹெட் எடுத்து இதில் இன்சர்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் அவ்வளோதாங்க. என்னக்கா பார்க்க இப்படி இருக்குது அப்படின்னு கேட்காதீங்க, இவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த துணி எல்லாத்தையும் அப்படியே மொத்தமாக அந்த மாதிரி சேர்த்து வச்சுட்டு இந்த துணியிலையே நம்ம கீழே கார்னரில் கட் பண்ணி கொடுத்தோம் இல்லையா, அந்த பீஸ் பார்த்திங்கன்னா கிடக்கும், அதை எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கள், அதிலேருந்து குட்டி பீஸ் வந்து ஒன்று கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம கீழே கார்னரில் கட் பண்ணி கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து எக்ஸஸாக துணி இருக்கும் இல்லையா, அந்த துணியிலேருந்து பார்த்தீங்கன்னா சும்மா வந்து ஒன்றும் இல்லை, கட்டி கொடுக்குற அளவுக்கு நீளமாக வந்து ஒரு பீஸ் கட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை என்ன பண்ணிடலாம், இந்த துணி எல்லாத்தையுமே அப்படியே சேர்த்து வச்சுட்டு இந்த பீஸை வச்சு பேக் சைடு கொண்டு வந்துட்டு அப்படியே வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த ட்ரெஸ்ஸை வந்து நம்ம கட்டி கொடுத்துடலாம். கட்டிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பரான ஃப்ராக் பார்த்திங்கன்னா நம்ம பானு பாத்திமாவுக்கு ரெடியாகி வந்துடும், ரொம்ப ஈஸி தான். இதுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு மூணு நாட் போட்டுக்கோங்க. ஒரு நாட்டோட விட்டிங்க அப்படின்னா அது வந்து பிரிஞ்சிட்டு வந்துருச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு திரும்பவும் போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, தேவையான அளவுக்கு நாட் போட்டுட்டு இதை நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணி விட்டுட்டு பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இந்த ட்ரெஸ் இருக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா எல்லா துணியுமே வந்து பேக் சைடு போயிடுச்சு இல்லையா, அதை வந்து ஒன்றும் இல்லை, அப்படியே நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வந்து துணி அந்த மாதிரி வந்து கைகளை வச்சு முன்னாடி பிடிச்சி பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா பேக் சைடு போயிருக்கிற எல்லா துணியும் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்துடும். எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அது ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, எந்தளவுக்கு வந்து கரெக்டாக நீங்கள் முன்னாடி இழுத்து கொடுக்குறீங்களோ துணியை அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த ட்ரெஸ் வந்து நல்லா பஃப்னு வரும். ஓகேங்களா, பாருங்கள் பானு பாத்திமாவுக்கு சூப்பரான ஃப்ராக் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். சேம் இதே மெத்தடில் தான் ஆரஞ்ச் கலரில் பார்த்திங்கன்னா நம்ம பாத்திமாவுக்கு போட்டிருக்கோம். ஓகேங்களா, ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் இருக்கிறவங்க பானு, ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்ஸில் இருக்கிறவங்க பாத்திமா. எனக்கே நிறைய நேரம் டால் ஷோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இதில் யார் பானு யார் பாத்திமா அப்படிங்கிறது நிறைய டைம் கன்ஃபியூஷன் ஆகிட்டே தான் இருக்குது. பட் ஓகே, நம்ம ட்ரெஸ்ஸை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படிங்கிறதுனால பிங்க் கலர் பார்த்திங்கன்னா பானுன்னு வச்சுருக்கிறேன், ஆரஞ்சு கலர் பார்த்திங்கன்னா பாத்திமான்னு வச்சுருக்கோம். ஓகேங்களா, அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா குட்டியாக வந்து லேஸ் இருக்கு இல்லையா, இது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து உள்ளன் த்ரெட்டில் வந்து ஒரு ட்ரெஸ் போட்டு கொடுத்துருந்தோம் இல்லையா, அதில் உள்ள அந்த லேஸ் தான் நான் அதே எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா, அவ்வளோதான். அந்த லேஸை எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்களுடைய அந்த இடுப்பு பகுதியில் வந்து சுற்றி வச்சு ஒட்டி கொடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சூப்பராக பார்த்திங்கன்னா அந்த டால் ட்ரெஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். மேக்ஸிமம் இந்த ட்ரெஸ் மேக்கிங் பார்த்திங்கன்னா சேனல் வச்சுருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி வந்து டால் ஷோ சேனல் வச்சுருக்கிறவங்க இல்லாட்டி வந்து பார்பீஸ் வந்து நிறைய வச்சுருக்கிறவங்க அப்படிங்களுக்கு இது பார்த்திங்கன்னா இந்த ஃப்ராக் பண்ணுறது வந்து எனக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். பேஸ் தான் இந்த மெத்தட் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப பேஸ். ஓகேங்களா, நம்ம டால் ட்ரெஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாவே இதுதான் பார்த்திங்கன்னா ரொம்ப பேஸ். இது வந்து ரொம்ப பெருசாக பண்ணி இந்த மாதிரி பண்ணணும் நம்மளுக்கு ஃப்ராக் மாதிரி கிடைக்கும், கொஞ்சம் குட்டியாக பண்ணிட்டோன்னா டாப் மாதிரி கிடைக்கும், கீழே வந்து பேண்ட் மாதிரி போட்டு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, அந்த மாதிரிலாம் கூட பண்ணலாம். நான் வந்து பானு
பார்த்திங்கனா வந்து அவங்களால வந்து நிற்க முடியாது, உட்கார முடியாது, ஓகேங்களா? அதனால தான் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே அந்த ஷீட் இருக்குல்ல, அதை ஆல்ரெடி நம்ம உள்ளன் ட்ரெஸ் மேக் பண்ணப்போ உங்களுக்கு போட்டது அப்படியே நான் வச்சுக்கிட்டேன். அப்படி இருந்தால் தான் எனக்கு வந்து டால் ஷோக்கு அது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.